டீசல் ஃபியூல் சிஸ்டம். அதாவது டீசல் ஃபியூல் சிஸ்டம்னால் ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று சிஆர்டிஐ டைரக்ட் இன்ஜெக்ஷன். அதே படத்தில் சிஆர்டிஐ இன்ஜினை பற்றியும் மாசு கட்டுப்பாடு அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோலை பற்றியும் பார்க்க போகிறோம். டீசல் ஃபியூல் சிஸ்டம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். டீசல் இன்ஜின்களில் அனைத்துமே தண்ணீர் உருவாகும் அழுத்த காற்றின் உயர் வெப்பத்தால் அதாவது 980 டிகிரி செல்சியஸ் தானாகவே எரிந்து ஆற்றலை உற்பத்தி செய்யும் செல்ஃப் இக்னேஷன் இன்ஜின்கள் என்பது நமக்கு தெரிந்ததே. அதாவது பெட்ரோல் இன்ஜின்னால் ஸ்பார்க் ப்ளக் இருக்கும், இதில் ஸ்பார்க் ப்ளக் இருக்காது. இவற்றிற்கு ஆதாரமாக அமைவது உயர் அழுத்த வெப்ப காற்றில் டீசல் ஸ்ப்ரே செய்யப்படுவதாகும். இவ்வாறு டீசல் இன்ஜின்களில் டீசல் தெளிக்கப்படுவது கீழ்காணும் பல்வேறு முறைகளில் அமைகிறது. மெத்தட் ஆஃப் இன்ஜெக்ஷன். கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் முடிவில் எரியறையினுள் டீசலை நுண்துகளாக பிரித்து ஸ்ப்ரே செய்யும் நிகழ்ச்சிக்கு இன்ஜெக்ஷன் என்று பெயர். டீசல் இன்ஜினில் 3 முறைகளில் செய்யப்படுகிறது. 1 ஏர் பிளாஸ்ட் டைப், 2 ஏர்லெஸ் அதாவது இல்லாட்டினா மெக்கானிக்கல் டைப், இல்லாட்டினா சாலிட் டைப். 3 வகையான பேர் அதுக்கு என்னென்ன, 1 ஏர்லெஸ், மெக்கானிக்கல் டைப், இல்லாட்டினா சாலிட் டைப், 3வது கேஸ் கம்ப்ரஷன் இக்னிஷன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது அழுத்த காற்று முறை. இந்த அமைப்பில் ஃபியூல் பம்பின் உதவியினால் டீசலானது தேவையான அளவில் இன்ஜெக்டரில் அதாவது நாசில் பகுதியில் உள்ள இடைவெளிக்கு அனுப்பப்படுகிறது. இது குறைந்த அழுத்தமாகும். எனவே இன்ஜின் உதவியினால் இயங்கக்கூடிய ஒரு ஏர் கம்ப்ரஸர் மூலம் ஏறத்தாழ 800-1000 லிப்ராஸ் எல்பிஎஸ்னால் லிப்ராஸ் பை ஸ்கொயர் மீட்டர் அழுத்தமுள்ள காற்று நாசிலின் பின்புறம் கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கின் இறுதியில் செலுத்தப்படுகிறது. இதனால் உருவாகும் உயர் அழுத்த டீசலானது நாசில் வால்வை உயர்த்தி எரிவரைவிற்குள் எரிவரைன்னா கம்பசன் சேம்பர் ஸ்ப்ரே ஆகிறது. இவ்வகை சிஸ்டமானது தற்போது நடைமுறையில் இல்லை. ஏன் நடைமுறையில் என்ன குறைபாடுகள் என்ன? தனி ஏர் கம்ப்ரஸர் தேவைப்படுகிறது. காற்றை தேக்கி வைக்க தனியாக ஏர் டேங்க் வேணும். கம்ப்ரஸர் இயக்க இன்ஜின் திரையிலிருந்து கிட்டத்தட்ட 14% செலவாகிறது. மேலும் பராமரிப்பு பழுதும் அதிகம். அந்த படம் போட்டிருக்கு பாரு, ஏர் பிளாஸ்ட் ஸ்டேஷன் எப்படி ஃபியூல் டேங்க்கு, ஃபியூல் டேங்க்லேருந்து ஃபியூல் பம்ப்பு, ஃபியூல் பம்ப்லேருந்து எப்படி கம்ப்ரஷன் டேங்க் எப்படி போகுது, இது வழியாக ஏர் கம்ப்ரஸர் வழியாக போகுது. அதனால் இந்த சிஸ்டம் ஃபெயிலியர். 2வது மெக்கானிக்கல் முறை.